Welcome to Math Tuition. நாம இப்போ இந்த வீடியோல லெசன் 1 பயிற்சி 1 பிரிவில் உள்ள பாருங்க தேர்ட் சம் பத்தியும் ஃபோர்த் சம் பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேர்ட் சம் பாப்போமா. க்வெஸ்சன் பாருங்க, f ஆல்பா ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு அணி கொடுத்துருப்பாங்க. இனியில மீன்ஸ் கண்டுபிடிக்கணும் எஃப் ஆல்பாவோட இன்வெர்ட்ஸ் அதுவும் அதே மாதிரி எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா இது ரெண்டும் என்ன பண்ணும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும், இந்த டேர்ம் கண்டுபிடிக்கலாமா, அதாவது எஃப் ஆஃப் இன்வெர்ட்ஸ் வேகம் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும், நேர்மாறு ஏ இன்வெர்ஸ் தெரியும். அப்படி தான் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னா 1/| ஏ அஜெண்ட் ஆஃப் ஏ, சரிங்களா? இதே என்ன பண்ணுங்க, எஃப் ஏக்கு பதில் எஃப் ஆல்பா மட்டும் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடச்சிரும், எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/| அது மாடுலஸ் எஃப் ஆல்ஃபா அஜெண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா, பார்க்கலாமா? முதல்ல நம்பிக்கணும் மாடுலஸ் எஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், அதாவது இதான் நமக்கு எஃப் ஆல்ஃபா, இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா என்ன பண்ணுவோம், முதல்ல ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் அப்ளை பண்ணுவோமா? அப்போ என்ன பண்ணுவோம், காஸ் ஆல்ஃபா மாதிரி இருக்கும், காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இந்த ரோவும் காலம் எடுத்துடலாமா? அப்போ என்ன இருக்கும், 1 0 0 காஸ் ஆல்ஃபா எடுத்துட்டோமா, அதே மாதிரி -0 பண்ணுங்க, இந்த ரோவும் இந்த காலம் எடுத்துருங்க, அப்போ என்ன இருக்கும், 0 0 இந்த வேல்யூ இருக்கும் அப்படிதானே, எழுதிட்டோமா? அதே மாதிரி லாஸ்ட்டு ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, அப்போ என்ன இந்த ரோவும் காலம் எடுத்துருங்க, அப்போ 0 1 -sin α 0. ஓகேங்களா? இப்போ நம்ம பெருக்கலாமா, அப்போ காசாக பெருக்கலாமா? இங்கே பெருக்குங்க, காஸ் ஆல்ஃபா -0, இங்கே -0 அப்படி இருக்கும், இங்கே 0 இங்கேயும் 0 ஆயிரும், சரிங்களா? அப்போ 0 -0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0, ஆல்ரெடி மைனஸ் போடுவோம், இங்கே ஒரு -sin ஆல்ஃபா கிடைக்கும், அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மாறிடும். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்க போகிறாங்க, காஸ் ஆல்ஃபா இங்கே, அதாவது காஸ் ஆல்ஃபா கிடைக்கும், அப்போ ரெண்டு பெருக்கணும் அப்படின்னா காஸ் கோட் ஆல்ஃபா, இங்கே 0 தான் வரும், நம்ம அதை எழுத வேண்டாம், இங்கே இருக்கும் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கோட் ஆல்ஃபா. ஓகேங்களா? அப்போ காஸ் கோட், அதாவது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அப்படி தானே, அதாவது காஸ் கோட் டீட்டா ப்ளஸ் சைன்ஸ் கோட் டீட்டா வேல்யூ என்னென்ன 1 தானே, அதே இருந்துச்சு நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ காஸ் கோட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன்ஸ் கோட் வேல்யூ என்ன 1, இன்னொரு மாடுலஸ் எஃப் ஆல்ஃபா வேல்யூ வந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அஜெண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா, அது அஜ் எஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கும், அது இணைக்காரணி கையாக கண்டுபிடிக்கணும் எஃப் ஆல்ஃபாவுக்கு. பார்க்கலாமா? அப்போ சேவ் பண்ணி ஃபார்முலா என்ன, அஜ் எஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் ஆல்ஃபா இணைக்காரணி கண்டுபிடிச்சி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணி எஃப் ஆல்ஃபாவில் எல்லாமே இணைக்காரணி பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே வருவாங்க காஸ் ஆல்ஃபா இருக்குது, அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ளஸ் போடுவோம், இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ், ஏவாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ப்ளஸ் போட என்னாகும், இந்த ரோவும் காலம் எடுத்துருங்க, சரிங்களா? அப்போ என்ன இருக்கும், 1 0 0 காஸ் ஆல்ஃபா எழுதிட்டோமா கீழே, அதே மாதிரி மைனஸ் போட்டுக்குமா, என்ன பண்ணும், இந்த ரோவும் இதையும் எடுத்துருங்க, அப்போ 0 0 -sin α காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? லாஸ்ட்டு ப்ளஸ் போட்டு இந்த ரோக்குங்க, இந்த ரோவும் கலம் எடுத்துருமா, அப்போ 0 1 -sin α 0. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது கீழே பார்க்கணும், இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் போடுமா, மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன இருக்கும், அதாவது இந்த காலம் ரோவ் எடுத்துருங்க, அப்போ 0 sin α 0 காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? அதே மாதிரி ப்ளஸ் போட்டுக்கணும், அங்கே மைனஸ்னால் ப்ளஸ் போடுவோமா, இப்போ இந்த நம்பருக்கு இந்த ரோவும் காலம் எடுத்துருவோம், அப்படின்னா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா -sin α காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட்டு மைனஸ் போடுங்க, இந்த காலமும் ரோவ் எடுத்துருங்க, அப்போ காஸ் ஆல்ஃபா 0 -sin α 0 போட்டோமா. இப்போ அதே மாதிரி லாஸ்ட்டு இங்கே பார்க்கணும், அப்போ தானே இங்கே மைனஸ் போட்டுருவோமா, அப்போ ப்ளஸ் வந்துடுமா, ஏன் இருக்கும், இந்த ரோவும் காலம் எடுத்துட்டோம் அப்படின்னா 0 sin α 1 0 போட்டுருக்கணும். அதே மாதிரி மைனஸ் போட்டுக்கிட்டு லாஸ்ட் ரோக்கு இங்கே இங்கே எடுத்தினா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 0. ஓகேப்பா? போட்டுக்கணும், அதே மாதிரி லாஸ்ட் போடுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ இருக்கலாமா, ஒரு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா -0. ஓகே, அதே மாதிரி மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே 0 இங்கே 0, அது மாதிரி 0, சரிங்களா? அப்புறம் இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே 0 ஆல்ரெடி மைனஸ் போடுவோம், இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா வருமா, அப்போ பெருக்கும்போது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மாறிடும். இங்கே பார்க்கலாமா, மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே 0 இங்கே 0 கிடச்சிரும், அக்கா 0 போட்டுக்கலாமா, இதில் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் கோட் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே வந்து ரொம்ப ஆல்ரெடி மைனஸ் போடுவோம், இது மைனஸ் சைன்ஸ் கோட் ஆல்ஃபா கிடைக்குமா, ஸோ ப்ளஸ் சைன்ஸ் கோட் ஆல்ஃபா மாறிடும், இதில் மைனஸ் போடுங்க, இங்கே 0 இங்கே 0, ஸோ 0 மட்டும் போட்டுக்கலாம், இங்கே 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் போட்டுக்கலாமா, இங்கே ரெண்டுமே 0 ஆயிருமா, ஓ 0, இதில் காஸ் காஸ் ஆல்ஃபா -0 கிடச்சிரும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுமா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது இதில் கூட்டும்போது என்ன வரைக்கும் காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0, இதோட வேல்யூ என்ன 1 தானே, ஸோ 1 0 -sin α 0 காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா, அப்போது நமக்கு அஜி எஃப் ஆல்ஃபா வேல்யூ என்ன கிடச்சிரும், இந்த ரோவை காலமாக எழுதுங்க, அப்போ இந்த ரோ மாதிரி இருக்கம்மா, அதே மாதிரி 0 1 0 இப்படி எழுதணும்.
மைனஸ் சைன் அல்வா ஜீரோ காஸ் அல்வா இப்படி எழுதிக்கணும். ஓகேவா, இதான் நமக்கு அஜி எஃப் ஆஃப் ஏ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆல்பாவுக்கு இன்வெர்ட் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாமா பாருங்கள், எஃப் ஆல்பா இன்வெர்ட்ஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் ஆஃப் ஆல்ஃபா அஜி எஃப் ஆல்பா. சரிங்களா, நம்ம ஆல்ரெடி இவ்வளோ வேல்யூ என்ன, எஃப் ஆல்பா வேல்யூ வந்து 1 தான் கண்டுபிடிச்சோம், அது 1 பை மாடலஸ் எஃப் ஆல்பா. ஓகேவா, இப்போ மாடலஸ் எஃப் வேல்யூ 1 தானே, பை இன்ட்டு அஜி எஃப் ஆல்பா வேல்யூ. ஓகேவா, இந்த ஆன்சரை இங்கே எழுதிக்கோங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், லெஃப்ட் சைடு வேல்யூ அதாவது எஃப் ஆல்ஃபா இன்வெர்ட்ஸ் வேல்யூ என்ன, இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். சரிங்களா, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் பாருங்கள், எஃப் ஆல்ஃபா இன்வெர்ட்ஸும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மையக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், எஃப் ஆல்ஃபா தெரியும் அப்படி தானே. இப்போ என்ன பண்ணணுமே, இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சிட்டோமா, இது எக்ஸ் 1 எடுத்துட்டோமா, இப்போ இது கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், எஃப் ஆல்ஃபாவில் ஆல்ஃபா போய் என்ன அப்ளை பண்ணும், மைனஸ் அப்ளை பண்ணி நாம் ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். பார்க்கலாமா, நம்ம இப்போ இதென்ன ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம எஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கு முதல்ல எஃப் ஆஃப் ஆல்ஃபா அதாவது க்வெஸ்சன் கொடுத்தாங்களே அதெல்லாம் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவை அப்படியே எழுதிக்கிட்டேன். சரிங்களா, அதாவது இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூவை நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ என்ன போடணும்னா, நீங்கள் எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அங்கே மைனஸ் ஆல்ஃபா போடணும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ, அதே மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. புரிஞ்சிருச்சா, இங்கே ஜீரோ இருக்கா, ஜீரோ 1 ஜீரோ. இங்கே என்ன பண்ணுங்க, மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ, என்ன வரும், காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு, இது நமக்கு காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்ட்ருக்கா, அது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா. அப்போ என்ன வந்துடும், காஸ் ஆல்ஃபா ஜீரோ, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா மைனஸ் சைன் ஆல்ஃபா, அது மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், ஜீரோ 1 ஜீரோ. இங்கே இருக்கும் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன சொன்னேன், மைனஸ் சைன் ஆல்ஃபாவா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ எனக்கு என்னாயிரும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவாக மாறிடும். ஜீரோ அப்படி போட்டுக்கோங்க, காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன சொன்னேன், காஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா, அவ்வளோதான் டிஎஸ். இப்போ என்ன பண்ணிச்சிட்டோம், எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன பண்ணலாம், இப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாமா. ஓகேங்களா, இப்போ ஈக்குவேஷன் 1 2 பாருங்கள் ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஈக்குவலாக இருக்கா, 0 1 0 ஈக்குவலாக இருக்குது. அதேமாதிரி லாஸ்ட் ரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், ரெண்டுமே ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோமா. இப்போ எடுத்துதலாமா பாருங்கள், தர்ஃபோர் சமன்பாடு 1 மற்றும் 2 என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், எஃப் ஆஃப் எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என சரிபார்க்கப்பட்டது. ஓகேங்களா, ஃபோர்த்தம் பார்ப்போமா, கேடிஎஸ் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2 எனில் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஏ மைனஸ் 7 I2 ஈக்குவல் டு 0 2 நம்ம என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணணும். இதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு இதன் மூலம் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வெர்ட்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த பார்ட்டு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ ஸ்கோர் பார்க்கலாமா, ஏ ஸ்கோர் என்ன பண்ணுவோம், ஏவை 2 டைம் எழுதலாமா, எழுதிட்டு பெருக்குங்க இந்த ரோவும் எங்கேயும் இருக்கணும். அப்படி என்னப்போம், 5 5 25 மைனஸ் 3 அப்படின்னு இந்த ரோவும் இந்த காலமும், 5 3 15 -6 ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ரோவும் இந்த கலம்புக்கு இங்கே எழுதணும், -1 5 -5 இங்கே வரும் +2 இப்போ இந்த ரோவும் இங்கே எழுதலாமா, -3 +4 சரிங்களா. இப்போ இது இருக்குங்க கழிச்சு என்ன கிடைக்கும், 22 9 இங்கே இருக்குது -3 இங்கே +1 இதான் நமக்கு ஏ ஸ்கோரோட வேல்யூ. சரிங்களா, நினைச்சிருக்கணும் -3 ஏ பார்க்கலாமா, -3 என்ன என்ன பண்ணால் அது -3 × Aயோட வேல்யூ, ஏ என்ன பெருக்கணும். என்ன பண்ணுது, -3 4 பார்ட்டையும் பெருக்கப்புறம் என்ன வந்துடும், -15 -9 +3 +6 இதான் நமக்கு -3 வேல்யூ. நெக்ஸ்ட் பார்க்கணும் -7 I2 பார்க்கலாமா, அப்போ -7 × I2 தானே, இது நமக்கு 2×2 ஸோ என்ன பண்ணுவோம், 1 0 0 1 தான் போடணும். சரிங்களா, இப்போ என்ன பண்ண உள்ள பெருக்குங்களா, -7 0 0 -7 நமக்கு என்ன வேல்யூ, -7 I2 வேல்யூ. என்ன பண்ணிக்கணும், இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். பார்ப்போமா, பாருங்கள் என்ன கொண்டு வரோம்னா, இந்த வேல்யூ நம்ம 0 2 அதாவது 0 2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். பார்க்கலாமா, முதல்ல ஏ ஸ்கோர் இருக்குது தானே, இப்போ ஏ ஸ்கோர் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், இந்த வேல்யூ தான் போட்டுருக்கலாமா. அப்போ என்ன இருக்கும், 22 9 -3 1 இது ஏ ஸ்கோரோட வேல்யூ. இல்லை அப்போ +3 ஏ கண்டுபிடிச்சோம், இதானே இருக்குது இந்த இடத்துல
என்ன பண்ணுவோம், மைனஸ் 15 மைனஸ் 9 3 6 இதுக்கு மைனஸ் 3 இடு வேல்யூ, ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 7 i2வோட வேல்யூ. அப்போ என்ன இருக்குது, மைனஸ் 7 0 0 மைனஸ் 7. 3 ஆட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணும். அப்போ எங்களுக்கு 22 மைனஸ் 15 மைனஸ் 7 ரெண்டு கூட என்ன வரும், மைனஸ் 22 தானே. அதாவது வலை எதிக்கும் ஃபஸ்ட் நம்பர் இங்கே ஃபஸ்ட் நம்பர் போடுங்க, இங்கே ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் 7. அதே மாதிரி செகண்ட் நம்பர்லாம் இங்கே இருக்கு 9 மைனஸ் 9 இங்கே இருக்கும் லாஸ்டில் 0 இருக்கா. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர். இப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 3 0. அதே மாதிரி செகண்ட் போகலாமா, 1 ப்ளஸ் 6 மைனஸ் 7. ஓகேவா, இப்போ நீங்கள் கூட்டுங்க, இங்கே என்ன வந்துடும், 0 ஆயிருமா, 0 இங்கே 0 இங்கே கூட்டினா 0 இல்லைன்னா ஒரு 7 மைனஸ் 7 0. ஓகேவா, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், அதாவது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 3a மைனஸ் 7 i2 வேல்யூ என்ன, 4 ஜீரோக்கா, இது எப்படி எழுதலாம், 02 எழுதலாம். ஓகேங்களா, இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன சரிபார்க்கப்பட்டது, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இதன் மூலம் ஏ இன்வெர்ஸ் இப்போ ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா, பாருங்க நமக்கு ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா தெரியும் தானே, ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஏ அஜிஏ. சரிங்களா, ஏ ஈக்குவல் டு கொஸ்டினில் கொடுத்துருக்க எழுதிருக்கேன், 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2 என்னப்பிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மாடுலஸ் என்பிக்கலாமா, மாடுலஸ் ஏ என்பிக்கணும், அந்த 5 மைனஸ் 2 பெருக்கலாமா, 2 மைனஸ் 10 ஆல்ரெடி மைனஸ் போடுவோம், இங்கே நமக்கு மைனஸ் 3 ஸோ ப்ளஸ் 3 ஆயிரும், கழிச்ச நடிக்கும் மைனஸ் 7, இதுதான் நமக்கு மாடுலஸ் ஏயோட வேல்யூ. இப்போ மாடுலஸ் ஏ நமக்கு வந்து 0 வரல, அது நாட் ஈக்குவல் 0வா இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், ஏ இன்வெர்ஸ் காண முடியும். இல்லைங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா, இப்போ என்ன பண்ணும், அஜி என்பிக்கணும். அப்படி தான் நம்ம அஜெட் ஆஃப் ஏக்குவல் என்ன பண்ணும், முதல்ல பாருங்கள் இந்த ரோவும் காலம் எட்டு அப்படிங்க இருக்கும் மைனஸ் 2 எழுதிட்டோமா, அதே மாதிரி 3க்கு பாருங்கள் இந்த ரோவும் காலமும் மைனஸ் 1 மைனஸ் 1க்கு இந்த காலம் ரோ, ஸோ 3 கிடைக்கும். இந்த நம்பருக்கு இந்த காலம் ரோ எட்டு அப்படிங்க இருக்கும் 5. என்ன பண்ணும், அஜி ஏக்கிற மாதிரி 2 + 2 நம்ம இதே மாதிரி போடுறதுக்கு அப்புறமா இந்த சைடில் மட்டும் நீங்கள் வேல்யூ மாற்றணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும், ப்ளஸ்ஸாக தான் மைனஸ் மாற்றணும். இது நமக்கு இணைக்காரணி 2 × 2 இப்படி தான் பண்ணணும். 4 நம்பருக்கும் நீங்கள் சொன்ன நம்பர் போட்டுட்டு கிராஸில் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ தர்ஃபோர் அஜி ஈக்குவல் என்ன கிடச்சிடும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் மைனஸ் 2 1 ரோவாக காலமாக எழுதுங்க, இவங்க இருக்கும் மைனஸ் 3 5 இதான் நமக்கு அஜெண்ட் ஆஃப் ஏ. இப்போ என்ன குறிக்கணும், நம்ம தர்ஃபோர் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஏ அஜி, இது நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ 1 மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம், மைனஸ் 7 தானே, இப்போ மைனஸ் 7 இன்ட்டு அஜி வேல்யூ அப்ளை பண்ணும், அப்போ மைனஸ் 2 3 1 மைனஸ் 5 இல்லை நமக்கு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ. நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான், இதோட ஆன்சர் நம்ம இதுக்கு மேலே சுருக்க முடியாது தானே, ஸோ இது நம்ம ஆன்சர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். புக்கில் புக் ஆன்சர் வரணும் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா, இந்த மைனஸ் மட்டும் உள்ளே கொண்டு பெருக்கிருப்பாங்க, ஸோ 1/7 இன்ட்டு பெருக்கு என்ன கிடைக்கும், 2 ப்ளஸ் 2 மாறுமா, இங்கே வந்து ப்ளஸ் 3 மாறிடும், இங்கே இருக்கும் மைனஸ் 1 இங்கே, அதை இங்கே பாருங்கள் அஞ்சு வேல்யூ வந்து மைனஸ் 2 மைனஸ் 1 1 ப்ளஸ் 5 தானே, மைனஸ் 5 போட்டு ப்ளஸ் 5 பின்ன பண்ண மைனஸ் 1 உள்ள பெருக்குங்க, ஸோ என்ன கிடைக்கும் மைனஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2 மாறும், இங்கே ப்ளஸ் 3 மாறிடும், இங்கே இருக்கும் மைனஸ் 1 இதோட வேல்யூ மைனஸ் 5 இல்லை. இதுதான் நமக்கு ஏ இன்வெர்ஸ். புக் ஆன்சர்னா அந்த மைனஸ் மட்டும் உள்ளே கொண்டு பெருக்கியிருப்பாங்க. ஓகே, இது நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.